பயிற்சி 6.4ல ஆராசம் பார்க்க போறோம். க்வெஸ்சன்லயே படம் கொடுத்துருக்காங்க பாருங்க. ஏ பி சி என்ற மூன்று கிராமவாசிகள் ஒரு பள்ளத்தாக்கில் ஒருவருக்கொருவர் தொலைநோக்கியில் பார்க்குமாறு உள்ளனர். ஏக்கும் பிக்குமான இடைப்பட்ட கிடைமட்ட தொலைவு, ஏக்கும் பிக்குமான கிடைமட்ட தொலைவு தான் என்னன்னு கொடுத்துருக்காங்க, 8 கிலோமீட்டர். மற்றும் பிக்கும் சிக்குமான கிடைமட்ட தொலைவு 12 கிலோமீட்டர். ஏயிலிருந்து பிக்கான இறக்க கோணம் 20 டிகிரி, பியிலிருந்து சிக்கான ஏற்ற கோணம் 30 டிகிரி எனில் பின்வனச்சை கணக்கிடுக. ஏக்கும் பிக்கும் இடையே உள்ள செங்குத்து உயரம், பிக்கும் சிக்கும் இடையே உள்ள செங்குத்து உயரம் காண்க. ஏபிசி அப்படின்னு மூன்று கிராமவாசிகள் வந்து தொலைநோக்கி இல்லை, ஒருவருக்கொருவர் பார்க்குமாறு இருக்காங்க. அவங்களோட கிடைமட்ட தொலைவு ஏக்கும் பிக்கான கிடைமட்ட தொலைவுன்னு கொடுத்தனா கீழே எடுத்துக்கிட்டோம், 8 கிலோமீட்டர். பிக்கும் சிக்குமான கிடைமட்ட தொலைவு 12 கிலோமீட்டர். இது புக்கில் கொடுத்துட்டாங்க. அதுபோக ரெண்டு இதுக்கு படத்தை வந்து இன்கம்ப்ளீட்டாக இருக்குது, அதை கம்ப்ளீட் பண்ணி டிஇன்னு வச்சுக்கோங்க. அதோட ஏலேருந்து பிக்கான இறக்க கோணம் வந்து 20 டிகிரி, இது 20 டிகிரினால இந்த சைடு 20 டிகிரின்னு இருக்கும். அடுத்து பியிலேருந்து சிக்கான ஏற்ற கோணம் 30 டிகிரி எனில் ஏலேருந்து பிக்கான உயரம் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஆனால் ஏடி, அதுக்கு ஏலேருந்து பிக்கான உயரம் என்ன, இடையுள்ள உயரம் கொடுத்தனால ஏடின்னு எடுத்துக்கோ, அந்த ஏடியை எக்ஸ்ன்னு எடுத்துக்கிதோம். நெக்ஸ்ட் பியிலேருந்து சிக்கான உயரம் என்னன்னு கேட்டிருக்காங்க, அதை ஒய்யின்னு எடுத்துருக்கோம். சிஇயை எக்ஸையும் ஒய்யையும் கண்டுபிடிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு இதில் எந்த முக்கோணத்தை எடுக்க போகிறோம், முக்கோணம் ஏடிபியில், முக்கோணம் ஏடிபியில் 20 கோணம் வந்து என்ன கொடுத்துருக்காங்க, 20 டிகிரி. டேன் 20 டிகிரி ஈக்குவல் டு எதிர்பக்கம் பை அடுத்துள்ள பக்கம், எதிர்பக்கம் என்ன எக்ஸ் பை அடுத்துள்ள பக்கம் 8. டேன் 20 டிகிரியோட மதிப்பு என்ன, கொஸ்டின்லேயே நம்ம கொடுத்துட்டாங்க. என்ன கொடுத்துருக்காங்க, 0.3640 ஈக்குவல் டு எக்ஸ் பை 8. வகுத்தில் இருக்கக்கூடிய 8 அந்த சைடு போகும்போது எப்படி மாறும், பெருக்கலாம் மாறுமா, 0.3640 × 8 பெருக்கணும் அப்படின்னா என்ன வரும், 0, 8 32 மீதி 3, 8 × 48, 48 × 3 = 58, 50, 51 மீதி 5, 8 × 3 = 24, 24 × 5 = 29. நாலு ஸ்தானம் இருக்குது, நாலு ஸ்தானம் கழித்து தசமேன்னு வந்து வைக்கும், 2 4ங்கனா 4 ஸ்தானம் கழித்து தசமேன்னு வைக்கும். அப்போது ஏக்கும் பிக்குமான இடையே உள்ள உயரம் வந்து எவ்வளோன்னு பாருங்கள், 2.9, இங்கே 1 இருக்கனால 1 தசமேன்னு எடுத்துக்கோம், 2.9 கிலோமீட்டர். நெக்ஸ்ட் கொஸ்டினில் ரெண்டாவது என்ன கேட்காங்க, பியிலேருந்து சிக்கான உயரம் என்னன்னு கேட்காங்க, ஒய்யோட வேல்யூ. அப்போ எந்த முக்கோணத்தை எடுக்க போகிறோம், முக்கோணம் பிசிஇயில், முக்கோணம் பிசிஇயில் டேன் 30 டிகிரி ஈக்குவல் டு எதிர்பக்கம் வந்து என்னது ஒய் பை அடுத்துள்ள பக்கம் பிஇங்கிறது 12, டேன் 30ஓட வழி 1/√3 ஈக்குவல் டு ஒய் பை 12. அப்போது ஒய் ஈக்குவல் டு என்ன வரும், இந்த கீழே இருக்கக்கூடிய 12ங்கிறப்போ 12/√3. நம்ம ரூட் 3 போக்குறதுக்காண்டி ஒரு ரூட் 3 கொண்டு மல்டிப்ளை பண்ணுவோம், ரூட் 3 கொண்டு என்ன செய்வோம், டிவைட் பண்ணுவோம். இப்போ என்ன வரும், 12√3/3, 1 × 3 = 3, 4 × 3 = 12. 4 × √3ஓட மதிப்பு நமக்கு என்னன்னு தெரியும், 1.732. இப்போது 4ஐயும் 1.732ஐயும் பெருக்கினா என்ன ஆன்சர் வரும், 6.928 வரும். ஒய்சிக்கோல்ட்டு 6.922, 2 ஸ்தானமாக வச்சோம் அப்படின்னா 9.3, 8ங்கிறதுனால 5க்கு மேலே இருக்கனால 1 ஆட் பண்ணால் என்ன வந்துடும், 3 வந்துடுமா. அப்போது ஒய்யோட வேல்யூ 6.93 மீட்டர்.